ஹாய் அண்ட் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் ஷீ த டாக்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விமனுக்கு ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது ஜெனிட்டல் இச்சிங். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெஜைனைட்டிஸ்க்கும் வல்வைட்டிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இச்சிங் ஆர் வீக்கம் எக்ஸ்டர்னல் பார்ட், அதாவது வல்வாவில் இருந்தால் வல்வைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதுவே வெஜைனா, விச் இஸ் இன்சைட் யுவர் பாடி, இதில் இருந்ததுன்னா வெஜைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. காமனாக வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வல்வார் ரீஜியனில் தான் இச்சிங் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். இதை ஜென்ரல் காசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் காசஸ்னு ரெண்டாக பிரிச்சுப்போம். ஜென்ரல் காசஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் அண்ட் பேண்டி லைனர்ஸில் சென்டட் அண்ட் ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலோ, செகண்டாக பிஹெச் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சோப் அண்ட் சென்டட் வாஷஸை யூஸ் பண்ணாலோ, அண்ட் தேர்டாக டைட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணிங்கனா கூட இச்சிங் வரும். ஏன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்டீரியல் க்ரோத் வரும், இதனால் கூட இச்சிங் வரும். ஃபோர்த்தா, அண்டர்வியர்ஸ் காட்டன் இல்லாத அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் கூட இச்சிங் வரும். அஞ்சாவதா, துணியை வாஷ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ் கூட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். சிக்ஸ்தா, மெனோபாஸ் கண்டிஷனில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதால கூட இச்சிங் வரலாம். ஏழாவதா, உங்கள் சுகர் லெவல்ஸ் கரெக்டாக இல்லைனா கூட இச்சிங் வரும். நெக்ஸ்ட், இன்ஃபெக்ஷனை பற்றி பார்ப்போம். ஃபங்கல், பாக்டீரியல் ஆர் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் இச்சிங் வரும். ரொம்ப ரேராக வைரல் இன்ஃபெக்ஷனால் கூட வரும். ஜென்ரல் காசஸால் உங்களுக்கு இச்சிங் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாலே போதும். இல்லை, இச்சிங் குறையாமே இருக்குதுன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் டாக்டரை போய் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லேடிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.